ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது A4 Epson ஒரிஜினல் டை சப்ளிமேஷன் டெக்ஸ்டைல் அண்ட் ரிஜிட் ப்ரிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரிண்டரில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸு, குவாலிட்டி ஆஃப் ப்ரிண்டிங்கு, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க் என்ன இங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, மீடியா சப்போர்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிளியராக பார்த்துடலாம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிண்டரோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஃபார் சிங்கிள் ஃபங்க்ஷன் ப்ரிண்டர். இது இன்பில் டேங்க் சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ட்ரே ஆல்சோ வந்து பாட்டம் ட்ரே வந்துடும், பாட்டம் ட்ரே ஃபீட் ஆகி பாட்டம்லேயே உங்களுக்கு அவுட் புட் ட்ரே வந்துடும். இங்க் டெக்னாலஜின்னு பார்க்க போனீங்கன்னா, அது வந்து இன்பில் டேங்க் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. எப்சன் வந்து ஒரிஜினல் சப்மிஷனிங் கொடுத்துறாங்க. இந்த இங்க் சப்மிஷனிங் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அல்ட்ரோ குரோம் டெக்னாலஜி, அதனால் குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். நீங்கள் எப்சன்னா யோசிக்கவே வேண்டாம், எப்பவுமே குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. குவாலிட்டி வைஸ் நம்பர் ஒனில் இருக்கும். டிஷர்ட் ப்ரிண்டிங், மக் ப்ரிண்டிங்க்கு நல்ல ஒரு சிறந்த ப்ரிண்டர் அது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் நல்ல வியூபிள் பண்ணி எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் கனெக்டிவிட்டின்னு நீங்கள் போனீங்கன்னா, இதில் வந்து நார்மல் யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ் இருக்குது, நெட்ஒர்க் இருக்குது, டைரக்ட் வைஃபை இருக்குது. த்ரூ நீங்கள் மொபைலில் கூட ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதிலேருந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பிசியிலேருந்து ப்ரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். எப்சனில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் ஷீட் ஆல்சோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரிண்ட்ரு வாங்கும் போதே வந்து இன்பில்ட்டாக வந்து 100 sheet கொடுத்துருவாங்க. இது தனியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஷீட்டோட காஸ்ட் வந்து 11 rupees காஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க் லெவல் ப்ளஸ் வந்து மெயின்டைன் பாக்ஸோட எண்ட் ஆஃப் லைஃப், அதோட லெவல் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாசில் பிளாக் ஆகிறது, நாசில் செக்கு, ஹெட் கிளீனிங் எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக சிஸ்டம் போகணும் அவசியம் இல்லை. இல்லை டைரக்ட் வைஃபை ஆல்சோ இருக்குது, நீங்கள் மொபைல்லேருந்து டேட்டா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ரெகுலராக கொடுக்குற சின்ன சின்ன செட்டிங்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிரிண்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயினாக சிம்பிளாக சொன்னால் வந்து ட்ரபுள் ஃப்ரீ டெக்னாலஜி, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எப்சன் டைரக்ட் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. வாரண்ட்டி ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் அல்லது 6000 காப்பீஸ் வாரண்ட்டி இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த அப்ளிகேஷனில் எப்படி ப்ரிண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து கஸ்டமைஸ் டிசைன் பண்ணி 2-3 ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். மக் ப்ரிண்டிங் தனியாக டிசைன்ஸு, கீ செயின், மவுஸ் பேடு, கிளாஸ், இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி ப்ரிண்ட் போடுறதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஷாப்பு, ஸ்போர்ட்ஸ் ஷாப்பு, மொபைல் ஷாப்ஸு, டூரிஸ்ட் பிளேஸ். டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி இடத்துல இப்போ ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நார்மல் பேப்பர்ஸ் எடுக்காமல் மக்கில், வாட்டர் பாட்டில், பேக் இது மாதிரி எடுத்து கொடுக்கும்போது கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் லெவல் இன்னும் ரொம்ப அதிகமாகும். இப்போ ப்ரிண்ட் போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ பேப்பர் லோட் பண்ணலாம். பேப்பர் லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நல்லா கிளியராக பார்த்துங்க. ஒரு சைடு மட்டும் நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருக்கும், அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா ப்ரிண்டபிள் ஏரியா. அதை வந்து ப்ரிண்டபிள் ஏரியா சைடில் வச்சுட்டு ப்ரிண்ட்டு கொடுக்கலாம். இங்கே சிங்கிள் சிங்கிள் ஷீட்டாகவும் லோட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் மல்டிபிள் ஷீட்டாகவும் லோட் பண்ணலாம். தட்ஸ் நாட் இஷ்யூ. பாட்டம் ட்ரேயில் தான் லோட் பண்ணணும். பாட்டம் ட்ரேயில் வச்சுட்டு ட்ரேவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் போயிட்டு இப்போ வந்து 3 images நான் வச்சுருக்கேன். ஏன்னா A4 சைஸில் 3 images என்ன கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து மக் ப்ரிண்டிங், டைல், டைல்ஸு, உட்டன், கிளாஸ், மெட்டல், கிளாக், இதுக்கு எல்லாமே ஒரே சேம் செட்டிங் தான். இது மாதிரி இமேஜஸ், மல்டிபிள் இமேஜஸ் வந்து நீங்கள் ஒரே இதில் வச்சுட்டு கூட நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கலாம். இதில் இன்றைக்கி ப்ரிண்ட் அவுட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ் ரைட்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரிஜிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னொன்று மல்டி யூஸ் டெக்ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஹார்டான யூனிட்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது ரிஜிட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, அது நல்லாயிருக்கும். குவாலிட்டியாக ஆல்சோ நீங்கள் வந்து மோடு வந்து ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. ஹை குவாலிட்டி நல்ல பிரைட்னஸ் நல்லாயிருக்கும், நல்ல டெப்த்து கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்கில் மிரர் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இந்த மிரர் ஆப்ஷன் வைக்கும் போது உங்களுக்கு ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆகும். ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மக்லையோ கப்லையோ ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீட் பண்ணும்போது ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆனது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இமேஜில் வரும்போது இமேஜ் கிளியராக இருக்கும், நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஜாப் ப்ரிண்டட் கொடுத்தாச்சு. ப்ரிண்ட் ஆல்சோ ஜாப் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இந்த பிரிண்டிங் வந்து பிரிண்ட் ஆகும் போது இது கவர் ஓப்பன் பண்ண வேண்டாம், ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாச்சும் டஸ்ட் உள்ளே போக சான்சஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி கவர்டு க்ளோஸில் அப்படியே இருக்கட்டும். கேரேஜ் நல்லா ஸ்பீடாக பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு, பிரிண்டிங் ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே இருக்கும். பிரிண்ட் அவுட் பாருங்கள் எந்தளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். சைமன் சிஸ்டம் வந்து நம்ம ஹீட் ரோல்ஸ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இது மக் பிரிண்டிங் தான் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். மக் பிரிண்டிங்கான எக்யூப்மெண்ட் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே சைஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் சைஸ், நம்ம மக்கு எந்த சைஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து டிசைன் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் செட் பண்ணணும். சைஸ் எல்லாமே நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணணும். ஃபுல்லாக இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு மக்கை வந்து யூனிட் க்ளோஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மேக்ஸிமம் 3 to 4 minutes அந்த டைம் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 minutes மினிமம் 2 minutes ரெடி ஆகிடும். மக் வந்து உடனே கொஞ்சம் எடுக்கும்போது ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். உடனே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க எக்ஸாக்டாக பக்கா குவாலிட்டி கிடச்சிருக்கு, நல்லா ஷைனிங்காக இருக்கும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ட் இருக்காது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. வாவ் சூப்பர், நல்லா ஷைனிங் லுக் இருக்குது, கிளாஸி லுக் இருக்குது பாருங்கள். கிளாஸ் ஆல்சோ செராமிக் கிளாஸ்னால நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது மாதிரி மல்டிபிள் இமேஜஸ் போட்டு பார்த்தோம், நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டயல்ஸ் நீங்கள் பென் பண்ணிக்கலாம், டயல்ஸில் கூட பென் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்டைல் பெயிண்டிங்ஸ். டெக்ஸ்டைல் பெயிண்டிங்ஸ்னால் நாட் ஓன்லி டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, நார்மல் மவுஸ் பேடு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது யூஸ் டிபெண்ட் வந்து சைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து யூஸ் டிபெண்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு டிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் மல்டி யூசர் டெக்ஸ்டைல்ஸ்னு இருக்கும் ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து கிளாத் பிரிண்டிங் மோஸ்ட்லி சூஸ் பண்ண பிரிண்டிங் சூஸ் பண்ணும்போது இது சூஸ் பண்ணிக்கிங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அதே சேம் வந்து மிரர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ A4 சைஸ்க்கு ஃபுல் செட் பண்ணியாச்சு, ஃபுல் A4 சைஸில் வச்சு பிரிண்ட் அவுட் கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்யூர் ஒயிட்டு, அதனால நம்ம பிளாக் பேக்ரவுண்ட் இருக்குமா எடுத்துக்கிட்டோம். நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் உங்கள் டிஷர்ட்டோட கலர் வந்து என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களோட குவாலிட்டி வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிளாக் டிஷர்ட்டில் நம்ம டார்க்கான இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு இமேஜஸ் கிளியரன்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் பேக்ரவுண்ட் டிஷர்ட் என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் நீங்கள் கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் கொடுக்க கொடுக்க உங்கள் ப்ராக்டிக்கல் ரெடி ப்ராக்டிஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, டிஷர்ட் பண்ணிட்டு டிஷர்ட்டுக்கு உண்டான ஹீட்டர் ஆல்சோ ரெடி ஆகிடுச்சு. டிஷர்ட் ஹீட்டரில் வந்து டிஷர்ட் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இமேஜஸ் வந்து தலைகளாக கமத்துட்டு டேப் போட்டுருங்க. சப்போஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சப்போஸ் நகரது சான்ஸ் இருக்குது, 4 corners வந்து டேப் போட்டு மேலே வந்து ஹீட்டரை வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு ஏகின் ஒரு 2 to 3 minutes இது அப்ராக்சிமேட்டாக ஹீட் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 380 Fahrenheit வந்து 400 Fahrenheit ஆகும். 3 to 4 minutes ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஓகே பக்கா, வா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நிறையா எடுத்து கொடுக்கலாம். ஒரு 10 sheets, 10 t-shirts, 100 t-shirts அந்த மாதிரி இமேஜஸ் அல்லது லோகோ நிறையா பேர் இப்போ லோகோ கேட்பாங்க. இப்போ எப்சன் லோகோ போட்டு கேட்பாங்க, இல்லை ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கானா ஃபுட்பால் டீம் அவங்களுக்கு தனியாக லோகோ வச்சுருப்பாங்க, இல்லை நேம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி டிப்பெண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டர் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கலாம், மவுஸ் பேடில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். மவுஸ் பேட் அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், மல்டிபிள் ஷீட் போட்டிருக்கோம், நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பில்லோ கவர்ஸ், ஸ்கூல் பேகு, ஃபோன் கவர்ஸ், ஃபோன்லேயும் டைரெக்டாக பின் பண்ணலாம். அது மட்டும் ரோப்ஸ், ஐடி கார்டு ரோப்ஸ், இது மாதிரி மல்டிபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்.
மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.